الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய அன்புக்கும் அருளுக்கும் உரியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. சங்கையானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பெண்களை ஆண்களை விட அறிவில் குறைந்தவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பெண்கள் நாக்கிசாத்துல் அமலி நாக்கிசாத்துல் அக்லி, அமலில் குறைந்தவர்கள் அறிவில் குறைந்தவர்கள் என்று பெருமானார் சொல்வார்கள். உடனே சஹாபிய பெண்மணிகள் கேட்டார்கள், நாயகமே, நாங்கள் எப்படி அறிவில் குறைந்தவர்களாக அமலில் குறைந்தவர்களாக இருப்போம் என்று கேட்டதுக்கு ரசூல்லா சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஆள் ரெண்டு ஆம்பளைங்க ஒரு ஆம்பளை சாட்சி செல் போடக்கூடிய இடத்துல நீங்கள் ரெண்டு பேர் போனால் தான் சாட்சி செல்லும், ஒரு அரை ஆணுக்கு சமந்தான். அது மாதிரி உங்களால் 30 நாள் நோன்போ 30 நாள் தொழுகையோ தொழ முடியாது என்பதை நபி அவர்கள் விளக்கி காட்டினார். ஒரு காலம் இருந்தது, அந்த காலகட்டத்தில் பெண்கள் ஆண்களை விட அறிவில் சிறந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆண்கள் எத்தனையோ ஆண்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய குருவாக திகழ்ந்திருக்கிறார்கள். ஏன், நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை எடுத்துக்கொள்ளுங்களேன். உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இந்த ரெண்டு நாயகிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் வெறும் மனைவியாக அவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களாக மாத்திரம் இல்லாமல் அவர்களிடமிருந்து கல்விகளை, இன்றைக்கி நம்ம பொம்பளைங்கள்லாம் கணவன்மார்கள்டிருந்து காசை கறக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. சேப்பை போய் பார்க்கறது, சேப்பில் எவ்வளோ ரூபா வச்சுருக்காருன்னு பார்க்கறது, ஆக துட்டை கறக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க இன்னைக்குள்ள மனைவிமார்கள். ஆனால் ரசூல்லாவுடைய மனைவிமார்களான உம்மு சல்மா நாயகியும் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூல்லாட்ட இருந்து நிறைய சந்தேகங்களை கறந்துக்கிட்டே இருப்பாங்க, கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வரலாற்று ஆசிரியர் இப்னுல் கையூம் என்பவர் 8 பாகங்கள் உம்மு சல்மா நாயகி சொன்ன ஹதீஸுகளையே எழுதியிருக்கிறார். அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து அவங்க விஷயத்தை கேட்டுப்பாங்க பாருங்க. இன்றைக்கி நம்ம பெண்ணுங்களை எடுத்துக்கிட்டால் நம்மள்கிட்ட தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத கேள்விகள், தேவையில்லாத பிரச்சனைகள். ஆனால் பெருமானார்கிட்ட இருந்து எதை கேட்கணும், என்னென்ன விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஒரு ஆலிமுடைய மனைவியை எடுத்துக்கங்களேன், ஒரு அவனுடைய கணவர் ஆலிமாக இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி அவர்கிட்ட நிறைய மார்க்க ஞானங்களையாக கேட்டுட்டு இருக்காங்க. மார்க்க சந்தேகம் கட்டினம்மா, கணவர் ஆலிம்சாவாக இருக்கிறாரு, அதனால் நல்லா பயன்படுத்திக்கிறோம், நிறைய விஷயங்களை கேட்போம் அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க. ஆக அவங்க நோக்கம் எல்லாமே உலக நோக்கமாகத்தான் இருக்கிறது. ஒரு டாக்டர் இருக்கிறான்னு வைங்களேன், ஒரு டாக்டர் மனைவி எல்லாரும் டாக்டராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் பேராசிரியராகவும் இருக்கிறாங்க, தன்னுடைய கணவர் டாக்டராக இருக்கிறார, அதனால் அவர்கிட்டருந்து நாமளும் ஒரு மருத்துவத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவோம்னு அந்த ஆர்வத்திலே இருக்கிறாங்க. அனாவசியமான தேவையில்லாத சில பிரச்சனைகளையும் கேள்வி கேட்கறதுல தான் முக்கியமாக இருக்கிறார். ஐஷா ரலியல்லாஹுன்ஹா பற்றி எழுதுவாங்க ஹதீஸில், சஹாபாக்களில் பெருங்கொண்ட சஹாபாக்களுக்கெல்லாம் சந்தேகங்களை தீர்க்கணும்னா ஐஷா நாயகியுடைய கதை தான் தட்டப்பட்டது, அவங்க வீட்டு கதை. அதாவது சகலகலா தலைவியாக இருந்தாங்க, சகலகலா வல்லவன் சொல்கிறோமா இல்லையா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர்னா அவர் எம்பிபிஎஸ் ஏதோ ஒரு எம்டியாக இருப்பார், அல்லது இன்ஜினியராக இருக்கிறவர் டாக்டராக இருக்க மாட்டார், புலவராக இருக்கிறவர் கவிஞனாக இருக்கிறவர் பேச்சாளராக இருக்க மாட்டார். ஆனால் ஐஷா ரலியல்லாஹுன்ஹா பற்றி எழுதுகிறாங்க, சிறந்த இலக்கிய துறையில் பெரிய கவிஞராக இருந்தாங்க, அதே மாதிரி சுத்த அரபியில் நம்பர் 1 பேச்சாளராக இருந்தாங்க,
மார்க்க சட்ட தீர்ப்பு வழங்குவதில் பெரிய காலியாக திகழ்ந்தாங்க. அதே மாதிரி ஹதீஸுல்லாவுடைய ஹதீஸை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 பேர்கள் தான் ஹதீஸை அதிகமாக அறிவித்தது. பல்லாயிரக்கணக்கான ஹதீஸுகள் ஆயிஷா நாயி வாயிலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 124,000 சஹாபாக்கள்லேயே ஒரு பெண்மணியினுடைய பேர் ஹதீஸினுடைய கிதாபுகளில் அதிகமாக வந்திருக்கிறது என்றால் அன்னை ஆயிஷா சித்திகா நாயகியுடைய பேர் இருக்கும், அடுத்து உம்மு சல்மா நாயகியுடைய பேர் இருக்கும். அவங்க மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு ரசூல்லாவுடைய தகவல்கள் பரிமாறப்பட்டது. அதுவும் ஒரு திறமை ரெண்டு திறமை இல்லை, பல திறமைகள். பேச்சு திறமை, இலக்கிய திறமை, குர்ஆனுக்கு விரிவுரை செய்யக்கூடிய திறமை, ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு திறமை, மார்க்கெட்டினுடைய சட்டத்தை தீர்ப்பு வழங்கக்கூடிய, அதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயமா? இமாம்களை எடுத்துக்கிட்டால் சட்டம் மட்டும்தான் அவங்களுக்கு சொல்ல தெரியும். அதே மாதிரி சில இமாம்கள் ஹதீஸை மட்டும்தான் அவங்களுக்கு சொல்ல தெரியும். சில தப்சீருடைய மேதை இருக்காங்க, குர்ஆனை பற்றி மட்டும்தான் சொல்ல தெரியும். இவங்கள்ட்ட எதை கேட்டாலும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பண்பட்டவர்களாக நம்ம தான் சொல்லிக்கிறணும். பொம்பளைங்க அற அறிவு, ஆம்பளைகளுக்கு முழு அறிவு. ராபியத்துள் அதவிய அம்மா, இறைநேச செல்வி ராபியத்துள் அதவிய அம்மா இருக்காங்களே, பஸ்ராவில் வாழ்ந்த ஒரு இறைநேச செல்வி. அவங்க கணவர் ஒபாத்தா போயிட்டாங்க. அவங்க கணவர் ஒபாத்தான உடனே அவங்களுடைய அவங்கள கல்யாணம் முடிக்கிறதுக்காக ஹசன் பஸ்ரி இமாம் வந்தாங்க. ஹசன் பஸ்ரி இமாம் யார்? சாதாரண ஆளா? 70 பத்ரு சஹாபாக்களை நேரடியாக சந்தித்தவர்கள். பஸ்ரா மாநிலத்தில், ஈராக்கிலே வாழ்ந்த பஸ்ரா என்னும் மாநிலத்தில் அனசர் அலி அல்லாவிடத்தில் ஓதிய மாணவர். சஹாபாக்கள்லேயே அனசர் அலி அல்லானுடைய மாணவர் சொல்வார்கள், அனசர் அலி அல்லானு என்னுடைய மாணவ கண்மணிகளிலேயே ஹசன் பஸ்ரியை போல, இப்னு சீரின் போல வேறு யாரும் தேர்ச்சி பெறவில்லை. அந்த அளவுக்கு நம்பர் 1 மாணவிகளாக மாணவர்களாக திகழ்ந்தவங்க. அவங்க சாதாரண ஆள் இல்லை. ஹசன் பஸ்ரி இமாம் ஒரு பயான் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு ஆள் இறந்துருவார். அந்த பயானுடைய கேட்ட அந்த எமோஷன் ஆகி இறந்துடுவார். அந்த மஜ்லிஸ்லேயே ஒரு ஆள் இறந்து போயிடுவார். அவருடைய பேச்சு அவ்வளோ உயிரோட்டமாக இருக்கும். அந்த பேச்சை கேட்ட உடனே அங்கனே அவர் ஹார்ட் நின்றும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பேச்சாளர். அந்த அளவுக்கு ஹசன் பஸ்ரி இமாம் ராபியத்துல் அதவியா மாட்டோம் கல்யாணம் முடிக்கலாம்னு சொல்லி இப்போ ஒரு ஆசைப்பட்டு வந்தாங்க. ஒரு இறைநேசர், ஒரு இறைநேச செல்வியை கல்யாணம் முடிக்க வர்றது ஒன்றும் ஆசை, ஒரு தப்பான ஒன்றும் இல்லையே. அப்போ நான் ஆபியத்தில் அதவியா அம்மா கேட்டாங்க, அவங்களுடைய கூட தன்னுடைய கூட்டாளிகளோடு வந்தாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு 4 சந்தேகம் கேட்குறேன், அந்த சந்தேகத்துக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா உங்களை நான் கல்யாணம் முடிக்கிறதா இல்லையான்னு அடுத்து நம்ம தீர்மானிப்போம். சரி கேளுங்க, சந்தேகம் கேளுங்கன்னு சொன்னோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் வந்து எப்படி இறப்பேன், ஈமானோடு இறப்பேனா ஈமான் இல்லாமல் இறப்பேனா, எந்த நிலையில் இறப்பேன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஹசன் பஸ்ரிமா உங்களுக்கு சொல்ல தெரியுமா? அது மார்க்கத்தில் எல்லாத்தையும் சொல்லியாராம். ஒரு ஆள் ஈமானோடு இருப்பாரா, ஒரு ஆளுடைய முடிவு என்னன்னு நல்லா தான் தெரியும். யாராவது சொல்ல முடியுமா யாருடைய முடிவு, ஒரு ஆளுடைய முடிவு? அதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அடுத்த கேள்வி கேட்டாங்க, கபூரில் கேள்வி கணக்கு கேட்கறதுக்கு வானவர் முன்கர் நகீர் என்று வாண்டு வானவர்களுக்கு மன்னரில் வருவாங்க, அவங்களுக்கு நான் பதில் சொல்வேனா இல்லையா அது எனக்கு தெரியாது. அது அல்லாவுக்கு தானே தெரியும், பதில் சொல்லுவோமா மாட்டோமான்னு. 3வது ஒரு கேள்வி கேட்டாங்க, நாளைக்கு கியாமத்து நாளையில் நன்மைகளுடைய ஏடுகள் வலது கையில் கொடுக்கப்படும், தீமைகள் செய்திருந்தால் அவருடைய ஏடுகள் இடது கையில் கொடுக்கப்படும், என்னுடைய கையில் வலது கையில் நன்மை கிடைக்க பட்டோலை வழங்கப்படுமா அல்லது இடது கையில் பட்டோலை வழங்கப்படுமா அப்படின்னு கேட்டாங்க. அது எனக்கு தெரியாது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், நாளைக்கு மறுமை நாளையில் ஃபரீக்கும் ஃபில் ஜன்னா ஃபரீக்கும் ஃபி ஸஐர், ஒரு கூட்டம் ஒரு சொர்க்கத்திற்கு என்று பிரிக்கப்படும், ஒரு கூட்டம் நரகத்திற்கு என்று பிரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் எந்த கூட்டத்தில் பிரிக்கப்பட்டிருப்பேன் அப்படின்னு கேட்டாங்க. அது எனக்கு தெரியாது. நான் கேட்ட 4 கேள்விகளும் உங்களுக்கு தெரியல, ஆனால் இந்த 4 கேள்விக்கும் பதில் எனக்கு தெரியும். நான் ஈமானோடு இருப்பேனா இறப்பேனா என்பது எனக்கு தெரியும். முன்கர் நக்கீர் கேள்விக்கு நான் பதில் சொல்வேனா என்பது எனக்கு தெரியும். அதே போல் என்னுடைய கையில் எந்த கையில் எனக்கு என்னுடைய அமலுடைய ஏடுகள் வழங்கப்படும் என்பது எனக்கு தெரியும். நான் எந்த குரூப்பில் இருப்பேன், சொர்க்கத்து குரூப்பில் இருப்பேனா எந்த குரூப்பில் இருப்பேங்கிறது எனக்கு தெரியும். இந்த நாளையும் தெரிந்த எனக்கு
கல்யாணத்தின் மீது ஆசை இல்லை. ஏன்னா அவங்க உலகத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உலக சிந்தனை இருக்காது. சொல்லிட்டு சொன்னாங்க, ஆசையை அல்லாஹ்வுத்தாலா பத்தாக படைச்சி அந்த பத்தில் ஒம்பது ஆசையை பொம்பளைக்கு கொடுத்தான், ஒரு ஆசையை ஆம்பளைக்கு கொடுத்தான். அல்லாஹ் அறிவை பத்தா படைச்சி ஒம்பது அறிவு ஆம்பளைக்கு கொடுத்தான், ஒரு அறிவு பொம்பளைக்கு கொடுத்தான். நீங்க ஒம்பது அறிவை பெற்றிருக்கிறீர்கள், ஒரு ஆசையை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். நாங்கள் ஒரு அறிவை பெற்றிருக்கிறோம், ஆனால் ஒம்பது ஆசைகளை எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். நாங்கள் ஒம்பது ஆசைகளை ஒரு அறிவை வச்சு அடக்கிக்கிறதோ, நீங்கள் ஒம்பது அறிவு வச்சு உங்கள் ஒரு ஆசையை உங்களால் அடக்க முடியலையா அப்படின்னு கேட்டாங்க. சொல்றது புரியுதா என்ன உங்களுக்கு? உங்களுக்கு ஒம்பது அறிவு இருக்குல்ல, அப்போ கல்யாணங்கிறது ஒரு ஆசையில் வரக்கூடியதானே? ஆக ஒம்பது அறிவு உங்களுக்கு இருக்கும்போது அந்த ஒம்பது அறிவு வச்சு ஒரு ஆசையை உங்களால் கட்டுப்படுத்த முடியல, ஆனால் ஒரே ஒரு ஆசை, ஒம்பது ஆசை எங்களுக்கு இருக்கு, ஆனால் அறிவோ எங்களுக்கு ஒன்று தான். அந்த ஒரு அறிவு வச்சு நாங்கள் ஒம்பது ஆசையை அடக்கும் பொழுது பொம்பளை எங்களுக்கு மட்டும் அல்ல வெக்கன்னு ஒன்று கொடுக்கலன்னு வைங்க, ஒம்பது ஆசையை அல்ல கொடுத்தாலும் வெக்கம் கொடுத்துருக்கோம். அந்த வெக்கம் ஆம்பளைகளுக்கு அந்த பெண்கள் அளவுக்கு இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக வரலாறுல எத்தனையோ பெண்மணிகள் ஆண்களுக்கு குருவாக இருந்திருக்காங்க. சாஃபி ராமத்துல்லாஹி அலைஹி இருக்காங்களே, இந்த உலகம் போற்றக்கூடிய மாமேதியாக இமாமாக திகழக்கூடிய இமாம் சாஃபி ராமத்துல்லாஹி அலைஹிக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டா, எகிப்து நாட்டிலே வாழ்ந்த இறைநேச செல்வியான ரசூல்லாவுடைய குடும்பத்தில் வந்த நாள் ஐந்தாவது தலைமுறையில் வந்த நஃபீசத்துல் மிஸ்ரியா நாயகிட்ட போய் சந்தேகம் கேட்க ஆள் அனுப்புவாங்க. யார்? சாஃபி ராமத்துல்லாஹி அலைஹிக்கு ஏதாவது சந்தேகம்னா யார்கிட்ட? மார்க்க சந்தேகம்னு உண்டு. நஃபீசத்துல் மிஸ்ரியா நாயகி மருத்துவத்தில் கொஞ்சம் தேர்ச்சி பெற்றவங்களா இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டாலும் வைத்தியம் செய்வதற்காக மருந்து கேட்டு விடுவாங்களாம் யார்கிட்ட? நஃபீசத்துல் மிஸ்ரியா நாயகிட்ட. அது மாதிரி அவங்க சோம் இல்லாமல் நோய் மரண நோயில் இருக்கும்போது கேட்டு விட்டாங்களாம். அப்போ சொன்னாங்களாம், நான் இப்போ கொடுக்குற நோய் மருந்து அவரை குணப்படுத்தாதுன்னு சொன்னாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய நோய் அவருக்கு சாதாரண நோயாக இல்லை, மரண நோய் வந்திருக்கிறது, அவர் என்ன செய்ய மாட்டார், குலைக்க மாட்டார், மருந்து கொடுத்து விடலாம் அவங்க. ஆக எத்தனையோ பெண்மணிகள் ஆண்களுக்கு குருவாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு பெண்களை மட்டமாக நாம் நினைக்கிறோம், பெண்கள் குறை அறிவுள்ளவர்கள் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு பாருங்க, விமானத்தை ஓட்டக்கூடிய எத்தனையோ பைலட்டுகள் பெண் விமானிகள் வந்து விட்டார்கள். அதே மாதிரி எத்தனையோ கப்பல்களை ஓட்டக்கூடிய நான் கூட ஒரு தடவை பார்த்தேன், கப்பலில் கல்கத்தாவை சார்ந்த ஒரு பெண்மணி கப்பல் கேப்டன். எத்தனையோ நாடுகளுக்கு அந்த அம்மா சொல்லுது, கடலில் எத்தனையோ ஆபத்தான நிலைகளில் இருந்தாலும் அந்த அம்மா அந்த கப்பலை காப்பாற்றியிருக்கு. ஆளை பார்த்தா ரொம்ப குள்ளமாக இருக்கு. அந்த பெண்ணை பற்றி போட்டிருந்தாங்க ஒரு பத்திரிகையில், கப்பல் மாலுமியாக அந்த பெண் செயல்படுது. அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. கடலில் வந்து தன்னுடைய பயணத்தை சொல்லும்போது நமக்கே அந்த திகிலாக இருக்குது அந்த கதை செய்தியை கேட்கவே. எந்த நேரத்தில் கடலில் என்ன நிலைமையெல்லாம் ஏற்படுமோ அந்த நேரத்துலேருந்து நான் அதை பாதுகாத்து அந்த கப்பலை கரை சேர்க்கறதுக்கு நான் எவ்வளோ போராட்டங்களை நான் கையாண்டிருக்கிறேங்கிற அந்த விஷயத்தை சொல்லும்போது நமக்கே திகிலாக இருக்குன்னா, அந்த பெண்ணின் தன்னந்தனியாக நின்று அந்த அந்த கப்பலை கரை சேர்த்ததுக்கு எவ்வளோ போராட்டங்கள் பாருங்க. பெண்களில் எத்தனையோ சாதனையாளர்கள். ஒரு மனிதர் கூபா நகரில் ரொம்ப கஷ்டப்பட்டார். கூபா நகர்ங்கிற ஈராக் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் கூபாங்கிறது. அந்த மாநிலத்தில் ஒரு மனிதர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்புறம் கொஞ்சம் சம்பாதித்து எடுத்து ஒரு 300 வெள்ளி சம்பாதித்த பிறகு ஒரு அழகான ஒட்டகம் ஒன்று வாங்கினார். அந்த ஒட்டகம் வாங்கின உடனே சில நேரத்தில் நம்ம காசு ரொம்ப கொடுத்து ஒரு கார் எடுத்துருவோம், ஆனால் அந்த கார் நமக்கு செட் ஆகாது. ஒரே எங்கே போனாலும் ஒரு ஆக்சிடென்ட், இந்த மாதிரி நமக்கு இடைஞ்சலாகவே அமையும் போது நமக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டுது. அது மாதிரி அவர் என்ன செய்தார், கூஃபா நகரில் போய் வறுமையில் இருந்தவர் ஒரு செழிப்பாக ஆகி ஒரு 300 வெள்ளிக்கு ஒரு அழகான ஒட்டகம் வாகனம் வாங்கினார். ஆனால் அது அவருக்கு அந்த வாகனம் செய்வது அவருக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. அந்த ஒட்டகம் அவர் வெளியூருக்கு போயிட்டாரு, ரொம்ப கஷ்டமாக இருந்தது.
இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கு அப்படின்ட்டு ஒரு பொசை முட்டில் சொல்லிட்டாரு. என்ன சொல்லி போட்டாரு, நான் திரும்ப என் ஊர் கூபா நகருக்கு போனால் இதை 1 ரூபாய்க்கு நான் விற்று விடுவேன். ஓ டென்ஷனில் சொல்லுமா என்ன, அது மாதிரி சொல்லி போட்டார். என் ஊருக்கு போனால் இது எவ்வளோக்கு விற்றுடுவேன், 1 ரூபாய்க்கு நான் விற்றுடுவேன், இல்லாட்டா என் பொஞ்சாதி தலாக், நான் விற்கலைன்னா என் பொஞ்சாதி தலாக் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அவர் 1 ரூபாய்க்கு விற்கலைன்னா பொஞ்சாதி தலாக் ஆயிடுவோம் அப்படிதானா என்ன அப்படி அவர் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அவர் ஒரு டென்ஷனில் சொல்லிட்டார். பொஞ்சாதிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி நான் சொல்லி போட்டேன், இதை 1 ரூபாய்க்கு விற்கணும், 300 ரூபா கஷ்டப்பட்டு செம்பாதத்தை 1 ரூபாய்க்கு விற்றா எவ்வளோ விற்கணும்னா அது என்ன கிடைக்கும், அதில் விற்கலைன்னா பொஞ்சாதி வேறு ஆட்டோமேட்டிக்காக தலாக்காக ஆயிடுவா. பாருங்கள் அந்த பொம்பளை எவ்வளோ புத்திசாலியான பொம்பளை பாருங்கள், அந்த பொம்பளை சொல்லி கொடுத்த ஒரு யோசனை. ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க, ஒரு பூனையை அந்த இதில் கழுத்தில் கட்டுங்க, அந்த ஒட்டகா கழுத்தில் நேராக கூப்பா நகரில் போய் பஜாரில் போய் சொல்லுங்க, ஏன்னா ஒட்டகம் அழகான ஒட்டகம், இவருக்கு அது பாரமாக இருந்து. இதை யார் வாங்குவார்களோ, இந்த பூனையை யார் 300 வெள்ளிக்கு வாங்குவார்களோ ஒட்டகம் பிரி. என்ன சொல்லுங்க, இந்த பூனையை ஐடியா கொடுத்தது யாரு, பொஞ்சாதி. நான் சொல்றது பத்திரிகை செய்தியில் இஸ்லாமிய வரலாறுகள் அல்ஃபு கிஸ்ஸா 1000 வரலாறுன்னு ஒரு நூல் என்கிட்ட இருக்கு அரபியில், 1000 வரலாறு அதை பார்த்து தான் உங்கள்ட்ட சொல்கிறேன். ஏன்னா ரெக்கார்டு எடுத்துகிட்டு இருக்கேன், நான் யூடியூப்பில் போடுவேன். ஏன்னா ஒரு செய்தி ஆதாரபூர்வமாக இருந்தால் நம்மள்ட்ட கேட்பேன், எங்கே சொன்னீங்க இதை, உலகம் முழுகிற வரைக்கும் இந்த தளத்தில் செய்தி இருக்கும், யார் சொன்னதுன்னு சொல்லணும், அதுக்கு ஆதாரத்தை சொல். இந்த பூனை 300 வெள்ளி ஆனால் தனியாக இப்போ வாங்கினாலும் இந்த ஒட்டகம் ஃப்ரீயாக கிடைக்கும், ஆனால் தனியாக பிரிக்க மாட்டோம், சேர்த்து தான் கொடுப்போம். ஒரு பேயன் ஒருத்தருக்கு தான் செய்வான், அவன் பார்த்தான் என்ன அழகான ஒட்டகம், ஏற்கனவே முதலே சொன்னேன் ஒட்டகம் அழகான ஒட்டகம், என்ன அழகான ஒட்டகம், இந்த பூனை மட்டும் கழுத்தில் இல்லைன்னா அது இதோட நல்லா இருக்கும். இப்படிலாம் பொஞ்சாதி புருஷன்கள் ஆபத்தில் மாட்டிக்கிட்ட நேரத்தில் அவங்கள இப்படிலாம் ஆலோசனை கொடுத்து காப்பாற்றி விட்ட பொம்பளைங்கள்லாம் இருக்காங்க. நம்ம கூட கொஞ்சம் ஆபத்தில் நம்ம பொஞ்சாதி இறக்கி விட்டுருவோம், நம்ம கொஞ்சம் நல்லா இருந்தா தூக்கில் தொங்க உக்குற விடுற அளவுக்குலாம் குழப்பம் பண்ணிடுறாள் நம்ம பொஞ்சாதி மாதிரி. அந்த அளவுக்கு அந்த காலத்தில் சிலவன் பேத்தனமாக விளையாடியிருக்கான், நிறைய தலாக்கு தலாக்கு விஷயத்தில் ரொம்ப விளையாடியிருக்கான். ஒரு பொம்பளை மாடிப்படியில் ஏறிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சொன்னான், தன்னுடைய கணவர், அடுத்த படியில் ஏறினாலும் நீ டைவர்ஸ் ஆகிட்ட, நீ இறங்கினாலும் டைவர்ஸ் தான், நின்னாலும் டைவர்ஸ் தான் தான். என்ன சொல்லிட்டான், இந்த படியில் நீ ஏறினாலும் தலாக், நீ இறங்கினாலும் தலாக், அப்படி நின்னாலும் தலாக்கு, 3 நேரங்க செய்ய முடியும். ஒரு படியில் ஏறினாங்கன்னா ஏறாமல் நிற்கலாம், இறங்கலாம், இறங்கினாலும் தலாக்கு தான் நீ, சரி ரெண்டு ஏறாமல் நிற்கலான்னு நின்னாலும் தலாக்கு தான். அவள் பார்த்தா இவன்கிட்டேருந்து தப்புற டம் அப்படி ஜம்ப் பண்ணிட்டா வெளியே, கால் ஒடிஞ்சாலும் பரவாயில்ல, டைவர் செய்யக்கூடாது. நம்ம பொம்பளைகளுக்கு அந்த புத்தி உண்டா, அப்படி சொல்லும் அந்த பொம்பளை அங்கே இருந்து என்ன செய்யிட்டா, அப்படி ஜம்ப் பண்ணிட்டாங்க, தலாக்குலேருந்து தப்பிச்சிட்டா. பகதாதில் மன்னர் முஸ்தன்சிர் பில்லான்னு ஒரு அரசர் இருந்தார். அவர் என்ன செய்தார், ஒரு குடும்பத்தில் 3 பேர், ஒரு பெண்ணுடைய குடும்பத்தினர்கள் 3 பேர்கள் வந்து அரசர் எடுத்து புரட்சி பண்ணாங்க. இப்போ ஏதாவது இது அரசர் எடுத்து புரட்சி பண்ணாதான் உள்ள தூக்கி போட்டுருவாங்களா, தூக்கு தண்டனை போட்டுருவாங்களா இல்லையா, அந்த அரசரை எடுத்து புரட்சி பண்ணுறது ஒரு பெண்ணினுடைய மகன், அந்த பெண்ணுடைய கணவர், அந்த பெண்ணினுடைய சகோதரர், இந்த 3 பேரும் தான் அந்த அரசரை ஏற்று மன்னர் பகதாதுடைய அரசர் மன்னர் முஸ்தன்சிர் பில்லாவை ஏற்று புரட்சி பண்ணாங்க, தூக்கில் போடுன்ட்டார் மன்னர். ஆக தூக்கில் போடணவன அந்த பொஞ்சு அந்த பெண் என்ன செய்யுதா, அரசர்கிட்ட இப்போ வந்து கருணை மனு வேணால் காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு அரசர் வர்ற நேரம் பார்க்க வந்து ரெடியாக வாசலில் வந்து நின்னான். வந்தவொடனே அப்படியே காலில் போய் விழுந்துட்டான், விழுந்து அழுதா, என் பிள்ளைய காப்பாற்றுங்க, எங்கள் அண்ணனை காப்பாற்றுங்க, எங்கள் கணவரை காப்பா, அதாவது சகோதரர் மகன் என்ன கணவர், 3 பேரையும் உயிர்ப்பிச்சை கொடுங்க, நீங்கள் மரண தண்டனை அந்த தீர்ப்பை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி அழுதா, அப்படியே குனிஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்தார். பொம்பளைங்க தான் அழுதா தான் எல்லாத்துக்கும் இறக்க வருமா, அது பொம்பளை அழுதா இப்போ ரொம்ப இறக்க வருமா. உடனே அரசர் ரொம்ப இறக்கப்பட்டு சொன்னார், நீ இவ்வளோ அழுகிறதுனால 3 பேருடைய மரண தண்டனையில் 1 ஆளுக்கு மட்டும் என்ன செய்கிறேன், நான் தள்ளுபடி பண்ணுறேன், ஆனால் 2 பேருக்கு கண்டிப்பாக உண்டு.
அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் என்ன செய்யறேன், நான் தள்ளுபடி பண்றேன். அந்த ஒரு ஆள் யார் அப்படிங்கிறத நீனே முடிவு பண்ணிக்க. ஒரு ஆளுக்கு மட்டும்தான் விதி விலக்கு, மரண தண்டனை கிடையாது. நீ இவ்வளவுதான அழுதுனால கண்டிப்பா ரெண்டு பேருக்கு உண்டு. ஆனா ஒரு ஆள் யாரு நீயே சொல்லு. அப்ப அவ சொன்னா, என் குழந்தை மகன் மூணு பேர்ல இப்போ குழந்தைகள் பிறக்கும், குழந்தைகள் பிறக்கும், இந்த பிள்ளைய வெட்டிட்டா இன்னொரு பிள்ளை பிறக்கும், இன்னொரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சா இன்னொரு பிள்ளை பிறக்கத்தானே செய்யும். அதனால குழந்தைகள் எனது பிறக்கும், புருஷன்மார்கள் இருக்கிறாங்க. என் கணவனை வெட்டிட்டா இன்னும் கல்யாணம் முடிச்சுக்கலாமா இல்லையா, புருஷன்மார்கள் இருக்கிறாங்க. ஆனா சகோதரர்கள் தான் கிடைக்காது. சகோதரர்கள் இருக்கிறோம், வாப்பில் புள்ள பிறணும், வாப்ப புள்ள பார்த்தா தானே சகோதரர் கிடைக்கும். அதனால நான் யாரை தேர்ந்தெடுக்கிறேன், அல் வலது மௌலூத், குழந்தை பிறக்கும், அஸ்ஸவ்ஜு மௌஜூத், புருஷன்கள் உலகத்தில் இருக்காங்க. ஆனா அம்மல் லஹு மஃகூத், சகோதரர் தான் கிடைக்காது. சகோதரை வெட்டிட்டு அடுத்த சகோதரர் பார்க்க முடியாது. இந்த பிள்ளையை வெட்டிட்டா கூட அடுத்த பிள்ளையை பிறந்துக்கலாம், இந்த கணவரை வெட்டிட்டா கூட அடுத்த கல்யாணம் முடிச்சுக்கலாம், ஆனா சகோதரை வெட்டிட்டு அடுத்த சகோதரர் கிடைக்காது அப்படின்ட்டு அடுத்து தொடர சொன்ன உடனே அந்த பொண்ணுடைய அறிவாளியை பார்த்து மூணு பேருக்கும் ஒரு உயிர் பிச்சை கொடுத்தானா. என்ன அறிவாளியான பேச்சு, அந்த பிள்ளைகளுடைய பேச்சை பார்த்து. இப்படிதான் உலகத்துல அறிவார்ந்த ஆட்கள் எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க, அதெல்லாம் அரை மணி நேரத்தில் சொல்ல முடியாது. ஒரு இளம் இஸ்ரவேலர்கள் காலத்தில் ஒரு பெண்மணி இருந்தா, விபச்சாரி, அரச குடும்பத்தில் உள்ளவா. இப்போ சமீபத்தில் சார்லஸ், இங்கிலாந்து அரசர் சார்லஸ் உடைய தாயார் எலிசபெத், இரண்டாம் எலிசபெத் ராணி இறந்து அடக்கியாச்சு, தெரியுமில்ல. அரச குடும்பம் சொல்கிறாங்க, ஆனால் விபச்சார குடும்பமாகத்தான் இருக்காங்க. வேறு அரச குடும்பம் நமக்கு தெரியுமில்ல, சார்லஸ் டயானா கதையெல்லாம் தெரியுமா இல்லையா. இந்த எலிசபெத் ராணியுடைய மருமக தான் டயானா, ஒரு திருந்தாள்லங்க சார்லஸ் உடைய மனைவி. அதே ஒரு முஸ்லீமாக ஒருத்தன பின்னால் போய் தானே ஆக்சிடெண்டாக இறந்தான் அந்த அம்மா. ஆக இஸ்லாத்தில் வந்து அரசர்கள் என்று சொன்னாலே ஆன்மீக அரசர்கள் என்பவங்க அவுளியாக்களாக இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அரசர்கள் என்பது வந்து அது ஒரு சினிமா துறை மாதிரி தான். அது சினிமாவில் வந்து யாருக்கு யாரு, அதாவது ஒரு நாகரிகம் ஒரு கண்ணியம்லாம் இருக்காது. அதே மாதிரி இஸ்ரவேல காலத்தில் ஒரு இளவரசி இருந்தான், அவள் விபச்சாரி. ஒரு நாளைக்கு ரேட்டு எவ்வளோ தெரியுமா, 1000 தங்க காசு. ஒரு நாளைக்கு அவளோடு தங்குறா இருந்தால் அவளுக்கு ரேட்டு எவ்வளோ, ஃபிக்ஸ்டு ரேட்டு எவ்வளோ வச்சுருந்தா, தங்க கட்டில் தான் படுத்து கிடப்பாளாம் அவள். இந்த பெண் படுத்து கிடக்காந்த ஏதாவது படுத்து கிடப்பாளாம் நடு, அப்படியே கதவை திறந்து உட்காந்துருப்பாளாம். எப்பவுமே கேட்டு திறந்தா இருக்கும், கேட்டில் அப்படி திறந்துருக்கிறனால தங்க கட்டில் படுத்துட்டு தான் போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாள். அவளை யாராவது பார்த்தான் செத்தான், அவன் அப்படி இதயத்தை பறி கொடுத்துருவான். அப்போ தங்க கட்டில் கேட்கவே தேவையில்ல, தக்க தக்கன்னு மின்னிக்கிட்டுலாங்க இருக்கும். அடுத்து அவள் அழகு, அது வேற கதவு வேற திறந்து இருக்கிறது. 1000 தங்க காசுகள் நல்ல விளங்கிக்கணும், 1000 தங்க காசுனா பல கிலோ தங்கம். 20 தங்க காசு இருந்தாலே 10 பவுன் கல்யாணம் முடிச்சு கொடுத்துடலாம், விளங்குது அவங்களுக்கு. 1000 தங்க காசுனா எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. கடைசியில் ஒரு மனிதர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை சேர்த்து ஒரு 1000 தங்க காசை கொண்டு வந்தார், வந்து கொடுத்துட்டார், மேலே படுத்துட்டார். விபச்சாரத்தினுடைய அந்த நிலையில் ஒரு பெண்ணை எந்த இடத்தில் இருக்கக்கூடாதோ அந்த இடத்தில் இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு பயம் வந்துடுச்சு. நாளைக்கு அல்லாஹ் விபச்சார கூட்டத்தில் அல்லவா நம்மளை எழுப்பிடுவான், ஒரு அற்ப ஆசைக்காக, ஒரு நேரத்தில் ஒரு அற்ப சுகத்துக்காக நான் அந்த நேரத்தில் முடிஞ்சிடும். கடைசியில் நம்மளுக்கு மறுமை கேவலமால போயிருந்து பட்டார்னு எஞ்சிட்டார். எஞ்சிட்டு கதவு தர, நான் வெளியே போகணும், காசை நீனே வச்சுக்கோ அப்படின்னார். என்னடா பைத்தியக்காரனாக இருக்கிற, காசை தந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு 1000 தங்க காசு சும்மா கொடுத்துட்டு வெளியே போறீங்களே, எதுக்காக வேண்டி. எனக்கு அல்லாவுடைய பயம் வந்துட்டு. அவர் சொன்னா, அல்லாவுடைய பயம் வந்துட்டா உமக்கே அல்லாவுடைய பயம் வந்துட்டுன்னு சொன்னா, எனக்கு அல்லாவுடைய பயம் எனக்கும் வந்துட்டு. இனிமேல் இந்த மாதிரி உள்ள அசிங்கமான வாழ்க்கையை வாழ்வதை விட உன்ன மாதிரி ஒரு கணவனுக்கு மனைவியா இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை வந்துட்டு. எப்படி உனக்கு இதுல பயம் வந்த மாதிரி எனக்கு இனிமேல் இந்த தொழிலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னா, அவர் அட்ரஸை சொல்லு அப்படின்னு சொன்னால் ஏதோ சொல்லிட்டு அதை விட்டு அந்த இடத்த தப்பிச்சு போயிட்டார். அந்த அம்மாவுக்கு பாருங்க, அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுறான் பாருங்க. அந்த அம்மா தேடி பிடிச்சி அப்படியே அவர் வீட்டுக்கு போயிட்டு கதவு தட்டும் போது
நான் அரசி வந்திருக்க வாசல்ல அரசி வந்திருக்கேன் கேட்டவுடனே அப்படியே அவர் அதிர்ச்சியில விழுந்துட்டார். இங்கேயும் வந்துட்டாளா அப்படின்ட்டு, அங்கேயிருந்து தப்பிச்சு வந்த இங்கேயே வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி அது அதிர்ச்சியில அப்படியே ஒரு மாதிரி மயக்க நிலை ஆயிடு. கடைசியில் ஆளை தட்டி தூக்கி கையில வச்சுட்டு போதே அவர் ரூஹும் போயிட்டு பயத்துல அவர் கையில வச்சு ஏன்னா அவரை உஷார்படுத்தும் போது உயிர் போயிட்டு. அவர் சொன்னா, இவருக்கு வேற யாராவது கூட பிறந்தவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டான். ஆமா, ஒரு ஏழை சகோதரர் இருக்கிறார், அவரை கல்யாணம் முடிக்கணும்னு நினைச்சேன், எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. அவருடைய ஆசைய அவருடைய சகோதரரை கல்யாணம் முடிச்சாவது அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறேன், இருந்தால் எனக்கு கணவரா இருந்தால் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒருவருக்கு நான் கணவரா இருக்கணும், எனக்கு கணவரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் கிடைக்கல, அந்த ஆசையில அவருடைய சகோதரரை நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் முடிச்சால் அந்த கற்பப்பையில் இருந்து ஏழு நபிமார்கள் பிறந்தார்கள் என்று எழுதுறாங்க கிதாபு. இத்தனை நபிமார்கள் அல்லாஹ் நினைச்சா, ஒரு நூஹு நபி தான், அந்த நூஹு நபி வயிற்றுல இருந்து தான் அவருடைய எதிரியாக இருந்த அவன் மகன் கண்ணான் பிறந்தார். நம்ம சொல்லதானே செய்யறோம். அல்லாஹ் நினைச்சா எப்படி இருந்தாலும் சாக்கடையா இருந்த அந்த அரபுலகுக்கு மத்தியில் இருந்து ரசூல்லாவை ஒரு ரோஜாவை ஒரு தாமரையை போல ரசூல்லாவை உருவாக்கலையா? சாக்கடையில தான் தாமரை வளரும் பத்திரிக்கையா? அதை மாதிரி முள்ளுகளாக இருந்த அரபுன நாத்து நாத்தத்துக்கு மத்தியில் பெருமானார் என்ற ரோஜாவை ரசூல்லா தனியாக துண்டாக நம்ம காட்டலையா? பாருங்க, அந்த கற்பப்பை வந்து எத்தனையோ பேர்களுக்கு விபச்சாரர்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த பெண் வந்து எவ்வளவு புத்திசாலித்தன மாட்டு, அதுக்கெல்லாம் டைம் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கு வேணும். அதனால நம்ம வாழ்ந்தா இப்படிப்பட்ட கணவரோடு வாழணும், நமக்கு அல்லாவை பயப்படுற கணவராகணும்னு அல்லாஹ்வுத்தர நினைச்சிட்டான், நல்லவர்களை அந்த பைத்துல பிறக்க வச்சிட்டான். சில கிதாபுல வருது ஏழு நபிமார்கள், சில கிதாபுல வருது ஏழு இறைநேசர்கள் பிறந்தார்கள் அந்த பெண்ணுடைய வயிற்றில. குல்லுகும் சாலிஹூன், அனைவர்களும் நல்லடியார்களாக இருந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அந்த மாதிரி உள்ள பெண்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் ரசூல்லா சொன்னாங்க, சாலிகான பெண்கள் வெள்ள காக்கா அப்படின்னா. வெள்ள காக்காவை எங்கேயாவது பார்க்க முடியுமா? இன்னைக்கு வெள்ள காக்கான்னு சொல்லலை, 1500 வருஷத்துக்கு முந்தையே வெள்ள காக்கான்னாங்க அப்படின்னு இன்னைக்கு கேட்கவே தேவையில்லை. சஹாபாக்கள் இருந்த காலத்திலேயே அந்த பெண்களை தேடி பிடிக்கிறது வெள்ள காக்கா. எல்லாத்துலேயும் தக 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 நகை மின்னுது, பட்டு செயலர் அல்ல தக தக மின்னுது, ஆனால் அவங்க உள்ளம் அதே மாதிரி இருக்குதா? அவங்களுடைய எண்ணம் அதே மாதிரி இருக்கா? அப்படின்னா சுத்தமா நகை ஜொலிக்கிற அளவுக்கு, பூ மணக்கிற அளவுக்கு, பட்டி சேலை ஜொலிக்கிற அளவுக்கு நிறைய பேர்கள் வாழ்க்கை ஜொலிப்பதில்லை. காரணம், அவருடைய எண்ணம் சரியில்லை, அவருடைய மனங்கள் கணவனோடு ஒத்து போகல, அந்த குடும்பத்தோடு ஒத்து போகல. அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னா, கல்யாணத்துக்கு தூடு போனவங்கெல்லாம் சோறுங்கிறோமோ இல்லையோ, பாரக்கல்லா பாரக்கல்லா பாரக்கல்லா, அல்லாஹ் அவங்களை பறக்க செய்யட்டும், அல்லாஹ் அவங்களை பறக்க செய்யட்டும் வாழ்த்தணும். அந்த துவா தான் அல்லாஹ் நம்மளை அந்த அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையை மனமாக்கி வை. அல்லாஹ் தஆலா நம் எல்லோருடைய வாழ்க்கையை மனமாக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.